आज की जय, आंजनेय मूर्ति की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। अगजानन पद्मार्कं गजानन महर्निशं अनेकदंतं भक्तानां एकदंतमुपास्महे। सदाबाल रूपापि विघ्नाद्रि हंत्री महादंति वक्त्रापि पंचास्य मान्या विधींद्रादि मृग्या गणेशाभिधामे विधत्ताम श्रियं कापि कल्याण मूर्ति ही। परम करुणामूर्ति आलय भगवान उड़िये और परिपूर्ण कृपा कटाक्षतनाले भारत देशत्तले सनातनमान धर्मत्ते ஆதாரமாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையை பகவான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார். உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகளும் ஒரு செகண்டு கூட ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதில்லை. நகி கஷ்டி க்ஷணமபி ஜாது திருஷ்ட தியகர்மக்கிறது சாஸ்திரம் சொல்கிறது. இல்லை, இப்போ நான் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்காண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உட்காண்டிருக்கிறது ஒரு வேலை, மூச்சு விடுறமே அது வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ நாம் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒரு செயல்களை செஞ்சுன்னு தான் இருக்கும். அது சாஸ்திரங்கள் நல்ல செயல்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. அந்த செயல்களை செஞ்சால் புண்ணியத்தினுடைய பலமாக சௌக்கியம் நமக்கு வந்து சேர்றது. பாவத்தினுடைய பணமாக கஷ்டம் பலனாக கஷ்டம் வந்து சேர்றது. இந்த புண்ணியத்தினுடைய பலனான சௌக்கியத்தை அடையிறதுக்கும் பாவத்தை போக்கிக்கிறதுக்கும் சுலபமான வழி விரதங்கள். ஏகாதசியாதி விரதங்கள், ஏகாதசியோ அல்லது பிரதோஷமோ பௌர்ணமாசியோ இவைகள்லாம் நம்மளுடைய பாவங்களை போக்கும். ஷஷ்டி விரதமோ சதுர்த்தி விரதமோ அம்பாள் ஆராதிக்கிற நவராத்திரி விரதங்களோ நமக்கு பாவத்தையும் போக்கும் புண்ணியத்தையும் கொடுக்கும். அதில் மகாகணபதியை பூஜை பண்ணக்கூடியதான இந்த சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான வளர்ப்பிறையில் உள்ள சதுர்த்திக்கு பிள்ளையார் சதுர்த்தின்னு நாம் இன்றைக்கி உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அவ்வளோ விசேஷமாக இந்த குறிப்பிட்ட நாளில் பிள்ளையாரை பூஜை பண்ண வேண்டிய காரணம் என்ன? பிள்ளையார் அப்படிங்கிறதுனுடைய தத்துவம் என்ன? இந்த பூஜையை பண்ணி யார் பலன் அடைஞ்சிருக்கா? இந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல பிள்ளையார் அப்படிங்கிறது பிரணவத்தினுடைய அடையாளம். ஒவ்வொரு கல்பத்திலையும் பிள்ளையார் தோன்றினது ஒவ்வொரு விதமாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஸ்காந்த புராணம் சொல்லும்போது பிரணவாகாரமாக இருந்த ஒரு சொரூபத்திலேருந்து கணபதி தோன்றினார் அப்படின்னு சொல்கிறது. மற்ற புராணங்கள் சொல்லும்போது அம்பாள் குளிக்கும்போது உடம்பில் தேய்ச்சின்ற அந்த மஞ்சளை அப்படி உருட்டி வச்சால் அதுவே பிள்ளையாராச்சு. இன்னொரு புராணம் சொல்லும்போது பரமேஸ்வரனும் பார்வதியும் கை கோத்துண்டு மண்டபத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு யானையினுடைய படங்கள் இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது அது உயிர் பெற்று அதிலேருந்து ஒரு குட்டி யானை மாதிரி தோன்றினது இந்த கணபதி அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு புராணம் சொல்லும்போது ஒரு கணநாதனாக இருந்தார், குழந்தையாக இருந்தார். சிவபெருமானுக்கும் அவருக்கும் ஏற்பட்டதான ஒரு தகராறில் அந்த கழுத்தை வெட்டிட்டான் சிவபெருமான். அதற்கு பதிலாக யானையினுடைய கழுத்தை எடுத்து வச்சால் உயிர் வந்தது அப்படின்லாம் சொல்லப்படுறது. இப்போ நமக்கே சில நாஸ்திகவாதிகளை விட்டுடுங்க, ஆஸ்திகவாதிகளாக உள்ள நமக்கே எது உண்மைன்னா எல்லாமே உண்மை. எல்லாமே எப்போ உண்மையாகும்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நடந்தது, ஒரே சந்தர்ப்பம் இல்லை, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நடந்தது. அதனால தான் இன்றைக்கும் நாம் வந்து அந்த பிள்ளையாரை பிரணவத்தினுடைய வடிவமாக அடையாளம் காமிக்கிறதுக்கு தான் பிரணவாகாரமாக பிள்ளையார் சுழின்னு போடுறோம். பிரணவத்தினுடைய வடிவமாக காமிக்கிறதுக்கு அது உடம்புல தேய்ச்சி இந்த மஞ்சள்லேருந்து வெளியில் வந்தது
மஞ்சளை உருட்டி வச்சால் அதுலேருந்து வந்ததுங்கிறதுனால தான் இன்றைக்கும் பெரும்பாலான பூஜா கிரமங்களில் மஞ்சப்பொடியை பிடிச்சி வச்சு அதில் பிள்ளையாரை பூஜை பண்ணுறது. அப்படி தான் பூஜை பண்ணணும்னு இல்லை, கொட்டப்பாக்கில் தான் பூஜை பண்ணுவார்கள். கர்நாடகா முதலிய இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கிராமங்களில் பார்த்தா சாணியில் உள்பட பிடிச்சி வைப்பார்கள், மாவில் பிடிச்சி வைப்பார்கள். ஏன்னா மஞ்சள்ங்கிறது மங்களகரமாக நாம் ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்காகவே தவிர எந்த ஒரு திரவியத்திலையும் பிள்ளையாரை நாம் பூஜை பண்ணலாம். அதை விட விசேஷம் பூஜா கிரமத்தை சொல்லும்போது வைதீகம்னோ ஆகமம்னோ தாந்திரிகம்னோ மூணு வகையாக பிரிக்கிறது. வேத மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணினா வைதீகம், மூல மந்திரங்களை பீஜாட்சரங்களை சொல்லி ஸ்லோகங்களை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வேத மந்திரத்தையும் சேர்த்து நாம் பண்ணக்கூடிய பூஜைக்கு ஆகமம்னு பேர். வெறும் பீஜாட்சரத்தை மட்டும் எடுத்துட்டு முத்திரைகளை காண்பித்து நாம் பண்ணக்கூடிய பூஜைக்கு தாந்திரிகம்னு பேர். தாந்திரிக முறப்படி பூஜை பண்ணுறது கேரளா, பங்கால், காஷ்மீர் முதலிய இடங்களில் நம்ம பார்க்கலாம். ஆகம முறப்படி பூஜை பண்ணுறது தான் ஆலய வழிபாடுகள்லாம். வைதீக முறைப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வேதம் படித்த பெரும்பாலான மகான்கள் பண்ணுறது. இதில் முதலானது வேதம்தான். சாஸ்திரங்கள்லேயே முதல் மரியாதை வேதத்துக்கு தான், ஸ்ருதின்னு பேர், இது அபௌருஷயம்னு பேர். அதன் பிறகு அதில் கொஞ்சம் சுலபமாக்கப்பட்ட வழிகளாக ஆகமமும் தாந்திரிகமும் அமையறது. நீங்கள் எந்த முறையில் அந்த தெய்வத்தை அங்கே வரவழைத்தீர்களோ அந்த முறையில் தான் அதை பூஜை பண்ணணும். இதுதான் அடிப்படை விஷயம். ஆனால் இந்த கணபதியை பொறுத்த பரியந்தம் அப்படி கிடையாது. இந்த மூணு முறைக்குள்ளே தான் அவரை வரவழிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸ்மிருத மாத்திரோ கணேசானஹா பக்த சிந்தித பூரகாக நினச்சா போருங்கிறார். நீங்கள் வந்து வேத மந்திரம் சொல்ல வேண்டாம், மூல மந்திரம் சொல்ல வேண்டாம், முத்திரைகளை காண்பிக்க வேண்டாம். இப்படி கண்ணை மூடின்னு மகாகணபதியை நினச்சா போகும். அந்த இடத்துக்கு பிள்ளையார் வந்துடுவார். இது நான் சொல்லலை, மகாபாரதம் சொல்கிறது, வியாச பகவான் சொல்கிறார். இது சத்தியம் உண்மைங்கிறதுக்கு அடையாளம்தான் எல்லாரும் கிராம் இன்றைக்கும் பூஜை பண்ணுறது. ஒரு பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணின ஒரு பிராமணோத்தமர்கள் தான் பூஜை பண்ணுறார்கள்னு இல்லாத படிக்கு எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் முதல்ல பகவானை வழிபடணுங்கிறது சம்பிரதாயம். ஏன்னா ஒரு முயற்சி நாம் பண்ணும்போது அதில் தடைகள் ஏற்படாமல் இருக்கணும். அந்த தடைகளை போக்கக்கூடியவராக இவர் இருக்கிறதுனால இவரை பூஜை பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. இப்போ எந்த காரியம் பண்ணினாலும் முதல்ல இவரை பூஜை பண்ணணும்னா இவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், ரொம்ப பிகு பண்ணிண்டார், இல்லை இவரை பூஜை பண்ணுறது கஷ்டம்னு சொன்னால் எப்படி எல்லாரும் பூஜை பண்ண முடியும்? இவர் ரொம்ப பூஜை பண்ணுறது ரொம்ப சுலபம். ஒரு ஆசாரி கார்பெண்டர் பூஜை பண்ணுறாருன்னா, வேலை செய்கிறார்னா, அதுக்கு முன்னாடி மஞ்சள் பிடிச்சி வச்சு தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுவார்கள். கிராமங்களில் பார்த்தவர்களுக்கு தெரியும். ஒரு கொத்தனார் பூஜை வேலை செய்கிறாருன்னா பூஜை பண்ணுவார். ஒரு விவசாயி விவசாயம் ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னா பூஜை பண்ணுவார்கள். ஏன் அவ்வளோ தூரம் நம்ம காலத்துலலாம் கோகுலாஷ்டமிக்கு பக்ஷணங்கள் பண்ணும்போது அந்த பக்ஷணங்கள் இடையூறு இல்லாமல் நன்னா முடியணுங்கிறதுக்காக அந்த முறுக்கு மாவுலேயே பிள்ளையாரை பிடிச்சி ஓரமாக வைப்போம். இப்படி பகவானை வழிபடுவதற்கு அநேகம் வழிகள். எல்லாராலையும் வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கிறதுனால சுலபமாக இருக்கார். அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கார். இவரை விசேஷித்து இந்த ஆவடி மாதம் வளர்ப்பிறை சுக்ல சதுர்த்தியில் பூஜை பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இது விக்னங்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, மகாகணபதி கணங்களுக்கு தலைவராக ஆனார், முதல் முதல்ல அவரை வழிபடணும் அப்படிங்கிறது நியத்தி ஆச்சு. பிரம்மா முதல்ல பூஜை பண்ணினார். பிரம்மா பூஜை பண்ணி மகாகணபதிக்கு மிகவும் பிடித்ததான மோதகத்தை கொழுக்கட்டையை கொடுக்கிறார். அதை கையில் எடுத்துன்னு குழந்தை கையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தோம்னா அதை கையில் எடுத்துன்னு சந்தோஷமாக அப்படி சுற்றி வரும். அது மாதிரி மகாகணபதி சுற்றும்போது சந்திரன், தேவதைகளில் சூரியன் சந்திரன் சொல்லுவோம், அந்த சந்திரன் இவரை பார்த்து பரிகாசமாக சிரித்தா. என்ன சந்திரன் ரொம்ப அழகாக இருப்பான், மகாகணபதி அப்படி ஒன்றும் அழகாக இருக்க மாட்டார், அவன் என்ன நினச்சின்னு அப்படி சிரித்தானோ. சில பேருக்கு அந்த எண்ணங்கள் உண்டு, நாம் தான் ரொம்ப அழகு, மற்றவர்கள்லாம் அழகு கிடையாது அப்படின்னு. அந்த ஒரு எண்ணத்தில் அவன் சிரிக்க, நீ அழகில்லாதவனாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டா சந்திரனை. சந்திரனுடைய பொலிவெல்லாம் அற்று அவன் கீழே விழுந்தான்.
அதன் பிறகு சந்திரன் மகாகணபதியை தாம் பரிகாச மன்னனத்தினால தான் இந்த ஒரு நிலை ஏற்பட்டதுங்கிறதுக்காக பிரம்மா மூலமாக பிருகஸ்பதியை சரணமடைஞ்சு மகாகணபதியை பூஜை பண்ணுற முறையை தெரிஞ்சுட்டு இந்த சதுர்த்தி அன்று தான் பூஜை பண்ணுறான் அவன். அதனால் மகாகணபதிக்கு தான் அங்கே முக்கியத்துவம் சதுர்த்தி அன்று. சதுர்த்தி அன்று இன்னொரு விசேஷம், சந்திரனை பார்க்கவும் கூடாது. வளர்ப்பிரையில் சந்திரன் தோன்றின உடனே ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ பார்க்கலாம், அப்புறம் அஞ்சாவது நாளுக்கு மேலே பார்க்கலாம், நாலாவது நாள் பார்க்கக்கூடாது. சந்திரனை பார்க்கறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த காலங்களெல்லாம் அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிரை வரும்போது அந்த ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ அந்த ரெண்டாவது நாளும் பார்க்குற பழக்கம் உண்டு, மூணாவது நாளும் பார்க்குற உண்டு. ரெண்டாவது நாள் ரொம்ப மெல்லிசாக கண்ணிலேயே படாது, அதனால் மூணாவது நாள் நம்ம வச்சுருக்கோமே தவிர அந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுவார்கள். நாலாவது நாள் பார்க்கவே கூடாது, ஆனால் பெரும்பாலாக கவனித்தா நாலாவது நாள் தான் நம்ம கண்ணிலேயே படும். அது நாலாவது நாள் சந்திரனை பார்த்தா நாய்பட்ட பாடுபடணும்னு கிராமத்தில் பழமொழியும் உண்டு. அதனால் மகாகணபதியை பூஜை பண்ணி அந்த தோஷத்தை போக்கின்றான் சந்திரன். இது மாதிரி சந்திரனை பார்த்தா பெரிய பாடு வரும், அபவாதம் வரும், வீண் பழிகள் நம்மேல் சுமர்த்தப்படும், கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது மாதிரி கஷ்டத்தை அனுபவித்த சரித்திரமும் இருக்குது. பாகவதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு அபவாதம் வந்துடுது. என்ன அபவாதம் அப்படின்னு சொன்னால், சத்ராஜித் அப்படின்னு ஒரு ராஜா துவாரகையிலேயே இருந்தான். சூரியனை உபாசித்து செமந்தகம் அப்படின்னு ஒரு மணி, அந்த மணியை பெற்றான். அந்த மணி சூரியன் மாதிரி பிரகாசிக்கும், தேஜஸ்ஸாக இருக்குங்கிறது இல்லை. அந்த மணி யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு ஒரு நாளைக்கு எட்டு சேர், எட்டு மூணு இருபத்தி நாலு, ரெண்டரை கிலோ தங்கம் கிடைக்கும். அப்படின்னா பிரமிச்சு போகாத, ஒரு நாளைக்கு ரெண்டரை கிலோ தங்கம் வரும் அந்த மணியிலேருந்து. அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. இவன் என்ன பண்ணிவிட்டான், அதை பப்ளிக்காக சொல்லிவிட்டான் சத்ராஜித், எல்லாரையும் வச்சுன்னு சபையில். கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், இப்படி சொன்னேன்னா உனக்கு ஆபத்து வரும், அதை அரசாங்கத்தில் கொடுத்து வை அப்படின்னார். இல்லை இல்லை நானே வச்சுக்கிறேன்னா, பகவான் சொன்ன மாதிரியே ஒரு ஆபத்து வந்தது. அவனுடைய தம்பி அதை போட்டுன்னு போக அவனை வந்து ஒரு சிங்கம் அடித்து அந்த சிங்கம் கொண்டு போய் ஒரு குகையில் வைக்க, அந்த சிங்கத்தை கொண்டுட்டு ஒரு குரங்கானது அந்த மணியை எடுத்துன்னு போய் தன் குழந்தை கழுத்தில் போட்டுடு. ஆனால் துவாரகையில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லிட்டார்கள், இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த மணியை எடுத்துட்டார், ஏன்னா அவர் தானே இதை கொடுத்துரு நான் வச்சுக்கிறேன்னு சொன்னார், அதனால் அவர் தான் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அபவாதத்தை போட, பகவான் அந்த அபவாதத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே அந்த மணியை தேடின்னு போய் குகையில் இருக்கக்கூடிய குரங்கு வடிவத்தில் இருந்த ஜாம்பவானோட யுத்தம் பண்ணி அந்த மணியையும் பெற்றுக்கொண்டு ஜெயிச்சு, மணியையும் பெற்றுக்கொண்டு ஜாம்பவானுடைய புத்திரியான ஜாம்பவதியையும் விவாகம் பண்ணி கொண்டு சத்ராஜித்திட்ட கொண்டு வந்து அந்த மணியை பகவான் கொடுத்துட்டான். சத்ராஜித்து பகவான் அவனும் சேர்ந்து தூஷித்தான், என்னடா அது நம்ம அவசரப்பட்டுன்னு பேசிட்டோமே, இந்த ஒரு விரோதத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு யோஜனை பண்ணிவிட்டு தன் பெண்ணாக உள்ள சத்யபாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் பகவானுக்கு அப்படின்னு பாகவத சரித்திரம். பகவான் நாரதர்கிட்ட கேட்குறார், இப்படி ஒரு அபவாதம் எனக்கு ஏன் வந்தது, நான் கடைசியில் எனக்கு மணிக்கு சம்மந்தமே கிடையாது, அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு பாதுகாப்பு குறைச்சல்ங்கிறதுக்காக தான் இங்கே குடுன்னு சொன்னேன், எனக்கு ஆசைப்பட்டு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு, இதுக்கு என்ன காரணம்ங்கிறது சந்திரனை நாலாம் பிறையில் பார்த்தது தான்னு சொல்லி அந்த மகாகணபதியை பூஜை பண்ணுற முறையை சொல்லி நாரதர் பகவான் பூஜை பண்ணினார் அப்படின்னு பாகவத புராணம் சொல்கிறது. இப்படி ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு, எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணக்கூடிய சுலபமான மூர்த்தி கலவு சண்டி விநாயகன்னு சாஸ்திரங்களில் கலியுகத்தில் நாம் சுலபமாக பூஜை பண்ணக்கூடிய தெய்வங்கள் எது அப்படிங்கிற விசாரம் வரும்போது கணபதியும் அம்பாலும் தான். எல்லா தெய்வமுமே பக்திக்கு வசமாகும், நாம் சுலபமாக பூஜை பண்ணனாலும் சில விதிமுறைகள் இருக்குது அந்த பூஜையில். பூஜையே ரெண்டு வகை, சுவார்த்தம் பரார்த்தம்னு. நம்மக்காக பண்ணிக்கிறோமா, பெரத்தியாருக்காக பண்ணுறோமா, இந்த கேள்வியெல்லாம் வரும். நமக்காக பண்ணுறதா இருந்தால் யார் வேணாலும் பண்ணலாம், பெரத்தியாருக்காக பண்ணுறதா இருந்தால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அதுலேயும் ஆகம ரீதியாக பண்ணுறதா இருந்தால் அஞ்சு கோத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அந்த ரைட்ஸே சாஸ்திரங்களில் சொல்கிறது.
அகஸ்தியர், பரத்வாஜர், காஷ்யபர், கௌதமர் முதலிய மகரிஷிகளுடைய கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். பிறந்திருந்தாதான் ஆகமரீதியாக பகவானை பூஜை பண்ண முடியும். இப்படிலாம் சொல்கிற சாஸ்திரங்கள். இந்த மகாகணபதியை மட்டும் யார் வேணாலும் பூஜை பண்ணலாம், எப்படி வேணாலும் பூஜை பண்ணலாம், சுலபமானவர். இந்த சதுர்த்திங்கிற இந்த பிள்ளையார் சதுர்த்தி நாளில் பகவானை பூஜை பண்ணி அவருக்கு பிடித்ததான இந்த குழக்கட்டை, கரும்பு, வாழைப்பழம், அவுள், நெல் பொறி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. லாஜெயிரி எஜதி அந்த அந்த நெல் பொறியிலால் பண்ணினா அப்படி ஒரு தீர்காயுசு கிடைக்கும். மோதக சகசிரேன எஜதி வாஞ்சித பலம் அவாப்னோதி. குழக்கட்டையால் பண்ணினா நாம் என்ன விரும்புகிறோமோ அதை பகவான் கொடுப்பார். தூர்வா பிரயச்சதி சஹா வைஸ்ரவனோ பவதி. அருகம் இல்லாத பகவானை பூஜை பண்ணாலோ ஹோமம் பண்ணாலோ குபேரனாக பண்ணுவார். அதனால தான் இன்றைக்கும் பிள்ளையாருக்கு அருகம்பில்லு மாலையை போடுறது. இப்படி பிள்ளையாருக்கு பிடித்ததான பதார்த்தங்களை வச்சு தேங்காய், கரும்பு, பழம், நெல் பொறி, சத்து மாவு, அருகம்பில்லு, அவுள், நெய் முதலிய பதார்த்தங்களால் ஹோமம் பூஜை பண்ணி ஹோமம் பண்ணி நிவேதனம் பண்ணால் அத்தனை விசேஷம். அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பிரதாயங்களில் அப்பம், குழக்கட்டை முதலியவர்கள்லாம் நிவேத்தியம் பண்ணுவோம். பகவானை பூஜை பண்ணி பகவானுக்கு பிடித்ததெல்லாம் நிவேதனம் பண்ணி எல்லாரும் கலியுக வரதனான மகாகணபதியினுடைய பரிபூர்ண அருளை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். விக்னவிநாயகமூர்த்திக்கு ஜெய்.